ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படுற விமான நிறுவனங்களும் சரி, அதேமாதிரி வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு இயக்கப்படுற விமான நிறுவனங்களும் சரி, அதாவது பயணிகளுடைய அந்த ஃப்ளைட்டு வந்து அவங்களுக்கு வந்து கேன்சல் ஆனாலோ இல்லைன்னா தாமதமானாலோ அதற்குரிய இழப்பீடு தொகையை வந்து பயணிகளுக்கு வழங்க வேண்டும். மேலும் பயணிகளுடைய லக்கேஜுகள் வந்து தொலைக்கப்பட்டால் வந்து அதற்குரிய இழப்பீடு தொகையை வந்து பயணிகளுக்கு வந்து வழங்க வேண்டும். ஸோ இந்த மாதிரிலாம் வழங்குங்கிறாங்களா அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்சி வந்து தீவிரமாக வந்து கண்காணிக்கிறாங்க. சப்போஸ் வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து சில முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் பல்வேறு பகுதிகளில் வந்து மழை வந்து நீடிக்கும் என்றும் வானிலையில் மாற்றம் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பலத்த புழுதி புயல்கள் வந்து வீசக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் வந்து கணிச்சிருக்கிறாங்க. மழையுடைய தீவிரம், அதாவது சவுதி அரேபியாவில் எல்லா பகுதியிலையும் மாறுபடும், இந்தந்த பகுதியில் தான் மழை பெய்யுன்றதை கணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பகுதிகள் சொல்லியிருக்கிறாங்க, ஆசிர், அல்பாகா, ஜிசான், மக்கா, மதீனா மற்றும் நஜ்ரான் ஆகிய இடங்களில் கனமழை வந்து பொழியும், குடிமை தற்காப்பு பிரிவினர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், பாதுகாப்பான இடங்களில் வந்து மக்கள் வந்து தங்குமாறும் கூறியுள்ளனர். நீர்நிலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளிலிருந்து விலகி அவற்றில் யாரும் வந்து நீந்த வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தாக சவுதி அரேபியாவில் ரீசண்டாக, அதாவது ரியாத்திலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்ரேனில் வேனும் ட்ரெய்லரும் மோதிய விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. 4 பேர் வந்து இதில் வந்து காயமும் அடைஞ்சிருக்கின்றனர். இந்த சம்பவம் வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து நடைபெற்றுள்ளது. அதாவது இதில் வந்து காயம் அடைந்தவர்கள் வந்து, அதாவது ரியாத்தியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வாகனங்களில் வலது பக்க கதவு வழியாக குழந்தைகளை இறக்கி விடுவது பின்னால் வரும் வாகனங்களால் ஏற்படும் விபத்துக்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் என்று சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் தற்பொழுது செயல்பட தொடங்கியதை அடுத்து சவுதி போக்குவரத்து இயக்குநரகத்துடைய கீழ் விழிப்புணர்வு பிரிவு சமூக வலைதளங்கள் மூலம் இது குறித்து, அதாவது நிறையா வந்து தகவல்களை வந்து பரப்பி வர்றாங்க. வாகனங்களிலிருந்து வலது பக்க கதவுகள் வழியாக வெளியேறும் குழந்தைகள் விபத்துக்களை தவிர்க்க பின்புறம் அல்லது எதிர் திசையிலிருந்து வாகனங்கள் வராமல் பார்த்து கொள்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வாகனங்களுடைய வலது பக்க கதவு வழியாக இறங்குவது அதிக பாதுகாப்பை வந்து வழங்கும் என்று சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்துறை தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.